Hi friends, in the video, நாம ரொம்ப ஈஸியா நாம ஸ்டேட் பேங்க்ல வச்சிருக்கிற நகைக்கடனை கொஞ்சம் கொஞ்சமா பணம் வந்து மொபைல் மூலமா செலுத்தலாம். நாம ஸ்டேட் பேங்க்ல வச்சிருக்கிற நகைக்கடனை முழு தொகையை கொடுத்து எடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு எப்பெல்லாம் பணம் கிடைக்குதோ சிறுகு சிறுக தொகையை செலுத்தி நம்மளுடைய கடன் தொகையை குறைச்சி கடைசியா நாம வந்து நம்மளுடைய நகையை வந்து ஸ்டேட் பேங்க்ல இருந்து எடுக்கிறது எப்படின்றதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் ஆப் மூலம் நகைக்கடன் சிறுக சிறுக செலுத்துதல். அதாவது ஸ்டெப் ஒன்றில் என்னென்னா, லோன் அக்கௌண்ட்டை நீங்கள் சரிபார்க்கணும். இப்போ வந்து நம்ம ஸ்டேட் பேங்க்கில் ரெண்டு மூணு நகை வச்சுருந்தா அதில் எந்த லோனுக்கு நம்ம பணம் அனுப்புகிறோம் அப்படின்றதுனால முதல்ல வந்து ஸ்டெப் ஒன்றில் லோன் அக்கௌண்ட்டை வந்து நம்ம சரிபார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பணம் அனுப்பணும். ஸ்டெப் ஒன்றில் பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட்ஸ், இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நகைக்கடன் அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சாதான் நாம் வந்து ஒரு நாலஞ்சு நகை வச்சுருந்தோம்னா எந்த நகைக்கு நீங்கள் பணம் அனுப்புகிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் நீங்கள் யூனோ லைட் எஸ்பிஐ மூலமாக இருக்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணி மை அக்கௌண்ட்ஸ் இதை செலக்ட் பண்ணுங்கள். மை அக்கௌண்ட் செலக்ட் பண்ணோடனே அக்கௌண்ட் சம்மரி அப்படின்ற இந்த இடத்த வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அப்போது யூனோ எஸ்பிஐ லைட் மூலிமா தான் நாம் ஸ்டேட் பேங்க்குடைய நகைக்கடனை செலுத்த போகிறோம். அந்த மொபைல் ஆப்பை வழக்கமாக ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அக்கௌண்ட் சம்மரி இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அக்கௌண்ட் சம்மரியை செலக்ட் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் இதில் வந்து என்னென்ன இருக்குது, டெபாசிட் அக்கௌண்ட்ஸ், லோன் அக்கௌண்ட்ஸ், பிஎஃப் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். நாம் வந்து லோன் அக்கௌண்ட்ஸை செலக்ட் பண்ணணும். அப்போது நம்ம என்னென்ன லோன் அக்கௌண்ட்ஸ் இருக்குதோ அந்த லோன் அக்கௌண்ட்ஸை தான் நாம் இப்போ செலக்ட் பண்ணி அதுக்கு தான் நம்ம பணம் இப்போ நம்ம அனுப்ப போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லோன் அக்கௌண்ட் நம்பர், அதாவது நாலஞ்சு இருக்கும், அதில் நீங்கள் எதுக்கு அனுப்புகிறீங்களோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி அது மேலே ஒரு டச் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி தான் நம்ம பணம் கட்ட முடியும். அதை செலக்ட் பண்ணி முடித்த உடனே அக்கௌண்ட் டைப்பு, லோன் அக்கௌண்ட்டு வந்து சரிபார்த்துக்கிறோம். கஸ்டமர் நேமு, அக்கௌண்ட் டைப்பு இதெல்லாம் நம்ம வந்து சரிபார்த்துட்டு நாம் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம லோன் அக்கௌண்ட்டுக்கு பணம் செலுத்த முடியும். அப்போ லோன் அக்கௌண்ட்டை நம்ம சரிபார்க்கறதுக்கு இந்த மெத்தடு படி யூஸ் பண்ணணும். அப்போ ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு முடித்த உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டூவில் ரூபாய் 100 முதல் வந்து நம்ம வந்து மொபைல் வழியாக பணம் செலுத்தலாம். அதாவது ஆயிரக்கணக்கில் தான் செலுத்தணும்னு இல்லை, நம்ம நகைக்கடனுக்கு வெறும் 100 ரூபாயில் தொடங்கி எவ்வளோ வேணாலும் நீங்கள் செலுத்தலாம் அந்த மொபைல் ஆப் மூலிமா. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா முன்ன மை அக்கௌண்ட் செலக்ட் பண்ணால் இப்போ ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் செலக்ட் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டு செலக்ட் அனுப்ப போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம எந்த அக்கௌண்ட்டுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். அந்த அக்கௌண்ட் நம்பரை நம்ம மென்ஷன் பண்ணி கையில் வச்சுக்கிட்டு ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் செலக்ட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அக்கௌண்ட், அதாவது ஏற்கனவே நம்ம ஸ்டேட் பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, செல்ஃப் அக்கௌண்ட்டுன்றது நாம் என்னெல்லாம் லோன் வாங்கியிருக்கோமோ, நகை லோனோ, பர்சனல் லோனோ, அது எல்லாமே இந்த செல்ஃப் அக்கௌண்ட்டில் காட்டும். அதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம இருக்கிற ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இதுக்கு பணம் அனுப்பிச்சிக்கலாம். அப்போ இந்த சேவிங்ஸ்லேருந்து இதுக்கு அனுப்பலாம். செல்ஃப் அக்கௌண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி முடித்த உடனே செலக்ட் பெனிஃபிஷரி அக்கௌண்ட் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கியிருக்கிற நகை கடன் இப்போ ஒரே அக்கௌண்ட்டாக இருந்தால் ஒன்று காட்டும், ரெண்டு மூணு நகை அடமானம் வச்சுருந்தால் அந்த அக்கௌண்ட்டெல்லாம் காட்டும். அதில் எந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம பணம் அனுப்பணுமோ அந்த பெனிஃபிஷரி அக்கௌண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா நாலஞ்சு அக்கௌண்ட் இருந்துச்சு நகை வச்சுருக்கோம்னா நாலஞ்சு அக்கௌண்ட்டு இங்கே காட்டும். அதில் ஏற்கனவே நம்ம சரிபார்க்க தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த இதை வச்சு இந்த அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு இருக்குது இங்கே, அதில் நாம் மேலே ஒரு அக்கௌண்ட் இருக்கும், கீழே ஒரு அக்கௌண்ட் இருக்கும், இதில் எந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து பணம் கட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம மொபைல் ஆப் மூலிமா யூனோ எஸ்பிஐ லைட் மொபைல் ஆப் மூலிமா நம்ம செலுத்திடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது, அதில் நம்ம ஏற்கனவே எந்த அக்கௌண்ட்டுக்கு வேணுமோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி அதை நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ண உடனே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து அமௌண்ட்டு டிரான்ஸ்ஃபர் 1000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அது 1000 ரூபான்னு இல்லை, 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய், நீங்கள் எவ்வளோ வேணாலும் எப்போ வேணாலும் அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய நகைக்கடலில் அது வர வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பிரின்சிபல் குறையும். அது முடித்த உடனே சப்மிட் கொடுக்கணும். அப்போது நம்ம அங்கே வந்து பணம் 1000 ரூபான்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்த உடனே உங்களுடைய நகைக்கடனில் வந்து 1000 ரூபாய் வந்து கழிஞ்சிரும். அப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகு சிறுகு கட்டி கூட நம்ம நகையை மீட்கிறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தடுங்க. அப்புறம் அடுத்து சப்மிட் கொடுத்த உடனே இங்கே கன்ஃபார்ம்னு இருக்கும். இந்த கன்ஃபார்ம் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எந்த ஓடிபியும் கேட்காது, உங்களுடைய நகை கடனில் 1000 ரூபாய் வந்து
கழிஞ்சிரும், வர வச்சுக்கும், சிறுகு சிறுகு கட்டிக்கிட்டே கட்ட கட்ட அது குறைஞ்சிக்கிட்டே வரும் நகைக்கடன். இப்படி தாங்க வந்து வெற்றிகரமாக நம்ம நகைக்கடனை சிறு சிறு தொகையாக செலுத்தி நம்ம இறுதியாக நம்ம நகைகளை ஈஸியாக வாங்கலாம். இது மிக அருமையான ஒரு முறையாகும். மேலும் கீழே உள்ள வீடியோ மேலே நீங்கள் நேரடியாக கிளிக் செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய வீடியோக்களையும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் அதுக்காக போக தேவையில்லை, இங்கே இருக்க கிளிக் பண்ணியே பார்க்கலாம். நன்றி.